சொத்துக்கள் சேர்த்து வைத்து கணவன் மனைவி இருவரும் இறந்துவிட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்களுடைய உடன்பிறப்புகள் எங்களுடைய குழந்தைகள்தான் இந்த சொத்துக்கள்லாம் அதிபதி என்று அங்கு அந்த சான்றிதழை வாங்கி கொண்டு வந்து உரிமை கொண்டாடக்கூடிய இந்த சமுதாயத்தில் இப்பொழுது கொரோனா காலத்தில் கணவன் மனைவி இருவரும் இறந்து அந்த சிறு குழந்தைகள் கல்வி கற்றுக்கொண்டிருக்கும் குழந்தைகள் இன்று சமுதாயத்தில் அனாதையாக சமூக அவலமாக விடப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தி நமது செய்திகளிலே வந்து கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். ஏன் இந்த அவல நிலை? அதற்கு மட்டும் உரிமை கொண்டாடும் இந்த உடன்பிறப்புகள் இதில் மட்டும் ஏன் இவ்வளவு ஒதுங்கி நிற்கிறது? எங்கே சென்றது நமது பண்பாடு, நமது கலாச்சாரம்? அதை பற்றிய ஒரு இயற்கையின் புரிதலை இந்த காணொளியில் பார்ப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அன்பர்கள் அனைவருக்கும் தமிழ் வணக்கங்கள். அன்பர்களே, உண்மையை உணரும் காலம், அதாவது இந்த மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதில் பல தத்துவங்கள், இந்த இயற்கையின் தத்துவங்கள் அடங்கிய ஒன்றின் அடிப்படையில் தான் ஒவ்வொன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதன் அந்த தத்துவங்களை உணர்ந்து அதற்குரிய காரணங்களை உணர்ந்து கொள்வதற்கு தயாராக இல்லை. இன்றைய மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி பெரும்பாலும் இருக்கிறது என்று சொன்னால், இப்பொழுது புத்தக படிப்பு என்று இந்த கல்வியிலே, கல்வி நிலையங்கள் என்ன பாடம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பாடத்தின் அடிப்படையில், விஞ்ஞான கருத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது என்பது தான் இருக்கிறதே தவிர, அந்த இயற்கையின் தத்துவங்கள் என்பது அந்த வாழ்க்கையில் பொதிந்திருக்கிறது என்பதை உணர்வதே இல்லை. இப்பொழுது பாருங்கள், இந்த கொரோனா அலை வந்து, அதுவும் இரண்டாவது அலையினுடைய பாதிப்பு இந்தியாவில் நிறைய பாதிப்புகளை கொடுத்திருக்கிறது. இதில் பல செய்திகள் வந்து கொண்டிருந்தாலும் ஒரு செய்தி மிகவும் இப்பொழுது அதிகமாக இந்த செய்தி ஊடகங்களிலே பகிரப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். என்ன என்று சொன்னால், அதாவது இந்த இரண்டாவது அலையில் மரணங்கள் அதிகமாக இருக்கிறது. சரி, இந்த மரணங்கள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லும்போது, தாய் தந்தை இருவரும் மரணித்து குழந்தைகள், அதுவும் கல்வி கற்கக்கூடிய ஒரு நிலையில், ஒரு அப்படின்னா என்னென்னா, அவர்கள் இன்னும் அந்த மேஜர் என்ற ஒரு நிலைக்கு வரவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மைனர் நிலையில், மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை விட்டுவிட்டு அந்த பெற்றோர்கள் இறந்து விடுகிறார்கள். அப்படி பெற்றோர்களை இழந்த குழந்தைகளினுடைய எண்ணிக்கை இந்தியாவில் அதிகமாகி இருக்கிறது, எது இந்த கொரோனா அலையில். சரி, இப்போது அந்த குழந்தைகளினுடைய கல்வி, அந்த குழந்தைகளினுடைய வாழ்வாதாரம், பேசிக் வாழ்வாதாரம், கல்வி, அவற்றை அந்த கடமைகளை செய்வது யார் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இந்த சமுதாயத்தில் இருக்கிறது. இப்பொழுது கூட இந்த தமிழக அரசாங்க அதாவது அவர்கள் அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு ஒரு ஏதாவது ஒரு தொகை அவர்களுக்கு டெபாசிட் செய்வதாக சொல்லுகிறார்கள். மத்திய அரசாங்கமும் அதற்கு ஏதோ ஒரு திட்டத்தை வகுக்கிறது. சரி, இது சமுதாயத்தின் கடமை என்ற அடிப்படையில் இவர்கள் அதை செய்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் வாழ்க்கையின் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்க வேண்டுமா அல்லவா? ஒரு காலத்தில் நமது நாட்டிலே கூட்டு குடும்பம் என்ற ஒரு குடும்பம் இருந்தது. அந்த ஒரு குடும்ப அமைப்பு இருந்தது.
அப்போ ஒரு நாலு அண்ணன் தம்பி இருந்தார்கள் என்று சொன்னால் நாலு பேரும் ஒரே குடும்பமாக வாழக்கூடிய ஒரு நிலை இருந்தது. நாலு பேருடைய வருமானங்கள் வித்தியாசமாக இருந்தாலும் ஆனால் அங்கு வாழ்க்கை என்பது சமமாக பார்க்கப்பட்டது. அப்படி இருந்த ஒரு வாழ்க்கை முறையை கலைத்து, அந்த கூட்டு குடும்பம் என்ற வாழ்க்கை முறையை கலைத்து, எப்பொழுது இந்த சுயநலம் என்ற ஒரு மனம் அதிகரித்ததோ அது முழுவதும் இப்பொழுது இல்லாமல் ஆகி தனித்தனியாக குடும்பங்களாக மாறிவிட்டது. அப்போ இன்றைக்கி யாரும் உடன் பிறந்தவர்கள் யாரும் ஒன்றாக கூடி வாழ்வது இல்லை என்றாகிவிட்டது. இதற்கு காரணம் பல காரணங்கள் இருக்கலாம். அவர்கள் திருமணமாகி வந்த இரு பெண்கள் ஒற்றுமையாக இருப்பதற்கு தயாராக இல்லை. அது மட்டுமல்ல, அங்கு என்ன சொல்லப்படுகிறது? உங்களுடைய வருமானம் கூட, அவர்களுடைய வருமானம் கம்மி, ஏன் நாம் இதை ஒன்றாகப்பட வேண்டும்? நாம் இதை வைத்து இன்னும் சௌகரியமாக லக்ஸுரியாக வாழலாம் அல்லவா? இப்படி ஒன்று ஆசையை காண்பிக்கப்படுகிறது. சரி, ஆனால் உண்மை என்ன என்று சொன்ன பார்த்தால், ஒரு தாய் தந்தையிடமிருந்து பிறந்த ஒரு இரண்டு சகோதரர்கள் என்று வைத்துக்கொள்வோம், அல்லது சகோதரர் சகோதரியர்கள் யார் வேணாலும் இருக்கட்டும், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. இப்போது அந்த தாய் தந்தையரிடமிருந்து பிறந்த ஒரு நாலு பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த நாலு பேரிடமும் ஒரு ஒத்த பதிவுகள் என்பது இந்த நாலு பேரிடமும் தான் இருக்கும். ஏனென்று சொன்னால், அந்த தாய் தந்தையரிடமிருந்து பெற்ற அந்த சஞ்சித வினை என்ற அந்த சஞ்சித கர்மத்தை இந்த நாலு பேரும் பிரித்து கொள்வதில்லை. அந்த நாலு பேருடைய கருமையத்திலும் அவர்களுடைய அந்த சஞ்சித வினை என்பது ஒவ்வொரு ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி ஒவ்வொரு தட்டையும் இருக்கும். அப்போது இப்படி அந்த பெற்றோர்களுடைய அந்த சஞ்சித வினையை அந்த நாலு பேர் தான் தாங்கியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களில் இவர்கள் திருமணம் செய்யும் பொழுது இன்னொரு பகுதி அங்கே வந்து இணைந்து கொள்கிறது, தாய் என்று இணைந்து கொள்கிறது. அவர் அந்த மனைவி அவர்களுடைய சகோதரர்கள் அங்கு அந்த ரிலேட்டட் சஞ்சித கர்ம வினைகள் அங்கு இருக்கும். இப்போ என்ன ஆகுது பாருங்கள், இப்போது தந்தையும் இறந்து விடுகிறார், தாயும் இறந்து விடுகிறார். இப்போ இரண்டு குழந்தைகள் ஒரு இடத்தில் அவை அனாதையாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இப்போ அவற்றினுடைய கடமையை யார் செய்வது என்று, இப்போது இப்படி ஒரு துன்பத்தை அந்த குழந்தைகள் அனுபவிக்க வேண்டும் என்பது எந்த கர்ம வினையின் அடிப்படையில் இருக்கிறது என்றால், அவர்கள் பெற்றோர்களிடமிருந்த கர்ம வினையின் அடிப்படையில் தான் இது நடக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அது தாயினுடைய கர்ம வினையின் அடிப்படையிலும் இருக்கலாம், தந்தையினுடைய கர்ம வினையின் அடிப்படையிலும் இருக்கலாம், எதில் வேணாலும் இருக்கட்டும். இப்போது அந்த கர்ம வினையின் அடிப்படையில் துன்பத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலை அதற்கு இருக்கிறது. சரி, இப்போது அதே கர்மவினை அடங்கிய அந்த உடன் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, தந்தையின் சகோதரர்கள் அல்லது அந்த தாயின் சகோதரர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களிடம் அந்த பதிவு இருக்கிறதா இல்லை என்று கேட்டால், இருக்கிறது. ஆனால் அது இன்னும் வெளிப்படவில்லை. இருக்கிறது, வெளிப்படவில்லை. அப்போது இதே பதிவுகளை தாங்கி இருக்கக்கூடிய அந்த சகோதரர்கள் இப்போது இவர்களுடைய துன்பத்தை போக்க வேண்டிய ஒரு அடுத்த கடமை யாருக்கு இருக்குது? அங்கே உடன் பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் இது கூட்டு குடும்பம் என்ற அந்த நிலை மாறிய பிறகு இப்பொழுது யாரும் அதை கண்டுகொள்வதே இல்லை. அது இது என்னுடைய குடும்பம், இதோடு சரி என்று கண்டுகொள்வதே இல்லை. தந்தையினுடைய உடன்பிறப்புகளும் கண்டுவதில்லை, தாய் அதாவது தாயினுடைய உடன்பிறப்புகளும் கண்டுகொள்வதில்லை என்ற ஒரு நிலை வந்துவிட்டது. இப்பொழுது அரசாங்கம் 10 லட்சம் போடுகிறது என்று சொன்னால், அந்த 10 லட்சத்தை அதை எடுத்துக்கொள்வதற்காக அவர்களை அழைத்து செல்லக்கூடிய உறவுகள் தான் இருக்கிறதே தவிர, இப்போது இவர்கள் அந்த குழந்தைகளினுடைய கடமையையும் சேர்த்து செய்வதற்கு மனம் இல்லை. அப்போது
எப்படி என்றாலும் இது என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், அதே அந்த அங்கு வெளியான அந்த பதிவு நம்மிடம் இன்னும் வெளிப்படாமல் இருக்கிறது. அதுதான் உண்மை. அப்போ அது ஒரு காலத்தால் வெளியாகும் அல்லவா? வெளிப்பட்டு தானே ஆகும். இப்போ இப்படி ஒரு நிலை வருகிறது என்று சொன்னால், இதற்கு ஒத்த ஒரு கூடுதல் குறையாக இருக்கலாம் என்று வைத்துக்கொள்வோம். அப்படி ஒரு துன்பம் நமக்கும் வெளிப்படுவதற்கான ஒரு காலகட்டம் வரும் என்று இருக்கிறது. சரி, ஒன்று அதை நீங்கள் ஏதாவது ஒரு புண்ணியம் செய்து சமன் செய்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் வந்துதான் தீரும். இப்போது இதை சமன் செய்வதற்கான ஒரு சூழ்நிலையை இங்கு இயற்கையை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதுதானே இப்போ அந்த சகோதரர்கள் ஒருவருடைய குடும்பத்தில் குழந்தைகள் அனாதையாக்கப்பட்டு விட்டது. அப்போ அந்த மற்ற சகோதரர்கள் தாயினுடைய சகோதரர்களாக வேணாலும் இருக்கலாம், அது தந்தையினுடைய சகோதரர்களாக வேணாலும் இருக்கலாம். இப்போது அவர்கள் அந்த பதிவு நமக்கு விளைவாக வருவதற்கு முன்னாலேயே அதை ஒரு புண்ணியம் செய்து கழித்து கொள்வதற்கான சூழ்நிலை இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்தை எப்படி பார்க்கணும்? அந்த அனாதையாக இருக்கக்கூடிய குழந்தைகளின் அந்த தாய் தந்தையினுடைய சகோதரர்கள் இவர்களுடைய கடமையை செய்து இவ்வாறு சூழ்நிலை தனது குழந்தைகளுக்கு வராமல் காக்க வேண்டும், காத்துக்கொள்வதற்கான ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வது தான் இந்த இன்சிடெண்ட்டில் நம்ம இயற்கையின் தத்துவத்தின் அடிப்படையில் புரியலாக இருக்க வேண்டும். இதன் அடிப்படையில் தான் மகர்ஷி அவர்கள் சொல்வார்கள், அந்த வாழ்த்து என்று சொல்லும் பொழுது உடன் பிறந்தோரை வாழ்த்துவோம் என்று சொல்லும் பொழுது எதற்காக உடன் பிறந்தோரை வாழ்த்த வேண்டும்? அவர்கள்தானே இந்த பங்காளி தகராறு, சொத்து தகராறு என்றெல்லாம் சொல்கிறார்களே, அப்படிதானே இன்று உலகம் இருக்கிறது. எதற்கு அவர்களை வாழ்த்த வேண்டும் என்று சொல்லும்போது மகர்ஷி அவர்கள் சொல்வார்கள், அந்த ஒத்த பதிவு என்பது இந்த சகோதரர்கள் சகோதரிகளிடம்தான் ஒத்த பதிவு என்பது இருக்கும். அவ்வாறு ஒத்த பதிவு இருக்கக்கூடிய அந்த சகோதர சகோதரிகளிடம் யாராவது ஒருவர் அல்லது அவர்களுடைய ஒருவருடைய அந்த குழந்தைகள் மிகவும் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால், அந்த கஷ்டத்தை ஏதாவது ஒரு வகையில் மற்றவர்களும் மற்றவர்களுடைய குழந்தைகளும் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக வரும். அது வேறு ரூபமாக வரும், வேறு ரூபமாக வரும். அப்போ என்ன பண்ணணும்? அவர்களும் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும். அதனால் சகோதரர்களுக்கு எந்த துன்பம் வந்துடாமல் இருக்கிறதுக்கு அவர்களும் அந்த சூழ்நிலையில் வாழ வேண்டும் என்று அவர்களையும் வாழ்த்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த ஒத்த பதிவுகள் என்ற ஒரு தத்துவத்தை, இந்த பதிவுகள் என்ற தத்துவத்தை புரிந்து கொள்ளாத சமுதாயம் இப்பொழுது இதுக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லுகிறது, சம்பந்தமில்லை என்று சொல்லுகிறது. ஆனால் சம்பந்தம் இல்லையா என்று கேட்டால், அந்த கடமை கண்டிப்பாக அந்த விட்டு சென்ற தாய் தந்தையினுடைய சகோதரர்களுக்கு அந்த பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. இயற்கையை பொறுத்தளவில் இவர்களை பராமரிக்க வேண்டிய அந்த கடமையை அவர்கள் சகோதரர்களுக்குத்தான் சுக்குமமாக அது கொடுத்து இருக்கக்கூடியதாகத்தான் இந்த இயற்கையின் சட்டம். அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் இந்த சமுதாயம் அதை பொறுப்பு எடுத்துக்கொள்கிறது. இன்று அரசாங்கம் ஏதோ ஒரு பொறுப்பெடுத்துக்கொள்கிறது, இல்லை ஏதோ ஒரு அமைப்பு ஒரு பொறுப்பெடுத்துக்கொள்கிறது, அல்லது இந்த குழந்தைகளே மிகவும் கஷ்டப்பட்டு தனது வாழ்க்கையில் முன்னேறி வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஆனால் அதை கண்டுகொள்ளாமல், அந்த கடமையில் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டால் இந்த மற்ற அந்த சகோதரர்களுடைய குழந்தைகள் எல்லாம் நன்றாக வாழ்ந்து விடுமா என்று கேட்டால் புற அளவில் நன்றாக வாழ்வது போல தெரியும். அதற்கு உரிய பதிவுகள், ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கர்மவினையின் அடிப்படையில் வர வேண்டிய துன்பத்தை விட இதை கண்டுகொள்ளாமல் இருக்கும் பொழுது அந்த கர்மவினுடைய வினையினுடைய வில் பவர் இன்னும் கூடி அதீதமான துன்பத்தை ஏதாவது ஒரு வகையில் நோயாகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையாகவோ அவர்கள் அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும்
என்பதுதான் இயற்கையினுடைய ஒரு தத்துவமாக இருக்கிறது. ஆனால் எப்பொழுது இந்த தத்துவத்தை இந்த சமுதாயம் புரிந்து கொள்ளப் போகிறது? ஆனால் இந்த சமுதாயம் இந்த தத்துவத்தை சொல்லவே இல்லையே. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தாய் தந்தை இருவரும் இந்த ஒரு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இழந்த குழந்தைகளை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு இருப்பதை விட பெரும் பங்கு அந்த இறந்த தாய் தந்தையின் உடன் பிறந்தோருக்கு இருக்கிறது என்பதை இயற்கை தத்துவத்தை இந்த சமுதாயம் உணர வேண்டும் என்பதுதான் உண்மை. உணர்ந்தால் அவர்களுடைய அந்த சந்ததி வாழ்க்கையும் நன்றாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் அதுவும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். இதை அனுபவித்து தெரிந்து கொள்வதை விட இதை தத்துவமாக முன்கூட்டியே புரிந்து கொண்டால் அந்த வருமுன் காப்பது என்ற ஒரு சூழ்நிலையில் நாம் அதை கற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் நமது முன்னோர்கள் சித்தர்கள் மகான்கள் கூறிய தத்துவம் இதைத்தான் கூறுகிறது. இயற்கை தத்துவம் இதைத்தான் கூறுகிறது. இறை தத்துவம் இதைத்தான் கூறுகிறது. இதை எடுத்துக்கொள்பவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும், எடுத்துக்கொள்பவர்கள் புரிந்து கொள்பவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் அவரவரது அந்த செயல் விளைவின் அடிப்படையில் அனுபவத்தை அந்த விளைவுகளை அதீதமாக அனுபவிக்க வேண்டிய இருக்கும் என்ற ஒரு கருத்தை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அதை இப்பொழுது இந்த நாம் இந்த தமிழ் யோகம் நமது சேனலின் வழியாக இந்த ஒரு தத்துவத்தை இன்று நாம் வெளிப்படுத்துகின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வை